எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம், சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. எப்போதும் போல் மூணு செக்மெண்ட் இருக்குங்க. முதல் செக்மெண்ட்டில் நம்ம வீட்டில் தினசரி சமையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள்கிட்ட புது மஞ்சள் தோசை எப்படி பண்ண சொல்லிட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கான பொருட்கள் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். புது மஞ்சள் தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு அழகு கோபுரமாக அளந்தது, அரை மூடி தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு, புது மஞ்சள் ஒரு துண்டு. புது மஞ்சள் தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தோசை தாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப நோய் எதிர்க்கும் திறனை கொடுக்கறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொங்கல் முடிஞ்ச பிறகு எல்லோரும் வீட்லேயும் மஞ்சள் கரும்பு இஞ்சி எல்லாம் வாங்கி கட்டி வச்சுருப்போம் இல்லையா. பல பேருக்கு இந்த மஞ்சள் வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் எடுத்து எரிஞ்சிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து நிறைய நோய் எதிர்க்கும் திறமை இருக்குது, நோய் எதிர்க்கும் திறன் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், குர்குமின் கண்டென்ட் ரொம்ப அதிகம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மஞ்சள் மஞ்சள் தூளை விட அதிகமாக இருக்கும். கேன்சரை எதிர்க்கும் தன்மை இருக்குது. நோய் எதிர்க்கும் திறனில் வந்து முதலிடம் வைப்பது மஞ்சள். நம்ம நாட்டில் மஞ்சள் சேர்க்காத உணவே கிடையாது. இப்போ புது மஞ்சள் சீசனில் இருக்கிறப்ப இதை வச்சுட்டு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மஞ்சள் வந்து கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நல்ல மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் இருக்கிறப்பயே நம்ம வந்து இந்த மாதிரி தோல் எடுத்து இதை கட் பண்ணிவிட்டு இந்த தோசைக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ இது இந்த மாதிரி ஒரு துண்டு ஒரு சைடு இருக்கிற பீஸ் வந்து ஒரு அழாக்கு அரிசிக்கு நாங்கள் சொல்கிற கணக்கு. ஒரு அழாக்கு பச்சரிசி அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா கோபுரமாக அளந்து ஒரு டம்ளர் அதாவது 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறிய பிறகு தண்ணியை வடிச்சிட்டு இதோட தேங்காய் துருவலும் இந்த புது மஞ்சளும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். ஊறிய அரிசியிலேருந்து தண்ணியை வடித்த பிறகு அதோட இது எல்லாத்தையும் சேர்த்து தகுந்தள உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. கடைசியாக மிக்சி கழுவி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றினீங்கனாக்கா அரைப்படாது, அதனால் முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா நீர்க்க இருக்கணும், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது அரைச்ச உடனே தோசை ஊற்றலாங்க. இந்த மாதிரி நல்லா நீர்க்க இருக்கணும். இங்கே விருப்பப்பட்டால் இப்போ மில்லட் இயர் அப்படிங்கிறதுனால சிறுதானியம் யூஸ் பண்ணிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல் நாள் இரவே அதாவது கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் உங்களுக்கு வந்து எந்த மில்லட் வீட்டில் இருக்காலும் பரவாயில்லைங்க, குதிரைவாளி திணை சாமை வரகு அந்த மாதிரி பண்ணி வரகு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மற்றபடி மெஷர்மெண்ட் எல்லாம் சேம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் அரைக்கணும், இல்லைன்னா அரைக்க முடியாது. இந்த மாதிரி நீர்க்க இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் விடுறேன், அது வந்து கொஞ்சம் கண் கண்ணாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் பார்த்தீங்களா. நம்ம வந்து உடனே ஊற்றுறதுனால இது நொதிக்காததுனால இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கண் கண்ணாக வரும். இப்போ இங்கே வந்து தோசைக்கல்லை காய வச்சுருக்கேன், இதில் ஊற்றலாம். இதை ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்னும் கொஞ்சம் நீர்க்க இருக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்றே ஒன்று ஊற்றி காமிக்கிறேன். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். கீழ்பாகம் கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் பார்த்து நிதானமாக திருப்பி போடுங்க. நல்லா வெந்த பிறகு எடுத்துடலாம். இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த அடுத்த தோசை ஊற்றுறேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் இப்படி கண்ணு கண்ணாக வரும். கீழே வெந்த பிறகு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ இது பேன் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து சின்னதாக ஊற்றுனேங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ரவுண்டு கரெக்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் ரெகுலராக. இப்போ இதில் கொஞ்சம் கீழ்பாக வேக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கொடுக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி கொடுக்கலாம். அதை தவிர வெங்காய சட்னியும் சூட்டபிளாக இருக்கும், எந்த சட்னி வேணால் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லையா வீட்டில் வந்து தொக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுவும் கொடுக்கலாம், இல்லைனா இட்லி மிளகாய் தூள் கூட போதுமானதாக இருக்கும். இதுக்கு பெருசாக சைட் டிஷ் வந்து நிறைய தேவைன்னு அவசியம் இல்லை. இது வேகத்துக்குள்ளே ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேங்க. புது மஞ்சளை நான் சொன்ன மாதிரி குர்குமின் கண்டென்ட் ரொம்ப அதிகம். நம்ம மஞ்சள் தூளை விட இதில் அதிகம், ஏன்னா மஞ்சள் தூள்னா ரொம்ப 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கூட போட மாட்டோம், இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அது மட்டும் இல்லைங்க, எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப கூடுதலாக அதில் சத்துக்கள் இருக்கும். இப்போ நம்ம மஞ்சளில் வந்து 6 சுவையில் பார்த்திங்கன்னா லேசான துவர்ப்பு சுவையும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ருசி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த துவர்ப்பு சுவை கிடைக்கும். 6 சுவையில் துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் நம்மளுக்கு வந்து முக்கியமாக தேவை. லேசான கசப்பும் இருக்கும் மஞ்சளில். இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை எல்லா வயசினரும் சாப்பிடலாம். ஏன்னா சாஃப்டாக இருக்கும். அதே நேரம் கிறிஸ்பாக வேணாலும் கிறிஸ்பாக எடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க 8 மாதம் 9 மாதம் குழந்தையிலேருந்து ரொம்ப வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. இதில் வந்து வேறு எந்த விதமான நம்மளுக்கு கெடுதலை விளைவிக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. அதே நேரம் அதிக கொழுப்பு இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற சட்னி பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தமல்லி சட்னி. அதாவது நம்ம தேங்காய் சட்னியிலேயே கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிருக்கேன். இது வந்து வெங்காய சட்னி, இது வந்து பச்சை வெங்காய சட்னி. இது ரெண்டு சும்மா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெண்டும் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்குங்க. இந்த ரெண்டு சட்னி எங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கும். இந்த சட்னி அரைச்சதுனால அதுவும் கொண்டு வந்திருக்கேன். இதோடு வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புது மஞ்சள் தோசை எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பச்சரிசியை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதோட தேங்காய் துருவல், உப்பு, புது மஞ்சள் அரிஞ்சதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதோட தகுந்த அளவு தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சிக்கணும். நம்ம தோசைக்கல்லில் காய வைக்கிறப்ப 1 டீஸ்பூன் எண்ணெய் அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் ரவா தோசை ஊற்றுற மாதிரி சுழற்றி ஊற்றணும். சுற்றி ஊற்றிட்டு மத்தியில் ஃபில் பண்ணணும். கண் கண்ணாக வரும். கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் விடுங்க, திருப்பி போடுங்க. 2 பக்கமும் சுட்ட பிறகு எடுத்தீங்கன்னா மிக சுவையான, ஆரோக்கியம் தரும் புது மஞ்சள் தோசை தயார். எப்போதும் போல அரிசுவை நேரத்தை தொடர்ந்து பாருங்க. நிறைய புதிய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதாவது நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல, புது விதமான சமையல் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இன்னைக்கு புதுமை சமையலில் பன்னீர் மாதுளை முத்துக்கள் சாலட். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்ற கவனமாக பாருங்க. பன்னீர் மாதுளை சாலட் செய்ய தேவையான பொருட்கள். மாதுளை முத்துக்கள் விரும்பும் அளவு 50 கிராம் பன்னீர் சதுரமாக அரிந்தது. வேக வைத்த சர்க்கரை வள்ளி கிழங்கு விரும்பும் அளவு 5 பேரீச்சம்பழம் பொடியாக அரிந்தது. 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது. கைப்பிடி அளவு நிலக்கடலை வேக வைத்தது. அரிந்த கொத்துமல்லித்தழை விரும்பும் அளவு 1 அல்லது 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது. எலுமிச்சம்பழ சாறு தேவைப்படும் அளவு. தகுந்த அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பன்னீர் மாதுளை சேலருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டீங்க இல்லையா? இதில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறேங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் சாலட் தான், மிக்சிங் தான் பண்ண போகிறேன். ஆனால் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை பற்றியும் சேர்த்து உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம வந்து சாலட் அப்படின்னாலே ஒரு சாலட் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வேற்று நாட்டில் வந்து அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம நாட்டில் வந்து என்ன எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம், உப்பு சேர்ப்போம், எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிவோம், தாளிச்சு கொட்டுவோம். இது வந்து அவங்க சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னாக்க பாருங்கள், இதில் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேங்க. எப்போவுமே லெமன் நிறைய வாங்கிட்டு வந்தோன்னாக்கா அதை கட் பண்ணி புழிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணல, ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த சாலடுக்கு தகுந்த அளவு இதில் ஊற்றிக்கிறேன். இதோட கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். சாலட் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறப்போ இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது விட்டமின்ஸ் பார்க்குறப்ப ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு 2 விதமாக விட்டமின்ஸ் இருக்குங்க. அதில் வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல அப்சார்ப் ஆகணுன்னாக்க, அதாவது விட்டமின் ADEKன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கொழுப்பு நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம செய்கிற சாலடில் என்னென்ன ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் இருக்கோ அது நம்மளுக்கு அப்சார்ப் ஆகணும்னா அது கொஞ்சம் கொழுப்பு தேவை. அதுக்காக தான் அந்த கொழுப்பு. இதோடு வந்து நம்ம சாலடுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே சாலடுக்கெல்லாம் அதிகமாக உப்பு பிடிக்காது, பார்த்து கவனமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து பொதுவாக என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு சின்ன டப்பாவில் போட்டு குலுக்குவோம். அது நிறைய சாலட் பண்ணுறப்ப நான் இந்த பவுலையே டைரெக்டாக போட்டிருக்கேன். இது வந்து மிக்சர் வந்து ஹோமோஜினியஸாக ஆகணும். அப்படின்னா அந்த எண்ணெயும் அந்த ஜூஸும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த எண்ணெய் வந்து ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய சாலடுக்கு. ஏன்னா அதில் வந்து அதில் கோட் ஆகிறப்ப வெஜிடபிள்ஸோடு நம்மளுக்கு ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல மாதுளை முத்துக்கள்.
நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுனாக்க மாதுளை முத்துக்கள் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து அந்த அயன் நல்லா கிடைக்கும், அப்சார்ப்ஷனும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸ் நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 40 நாளைக்கு மாதுளம்பழ ஜூஸ், ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க, அதை ஜூஸ் பண்ணி குடிங்க. மாதுளை தோல் இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு அந்த கஷாயம் மாதிரி அதை குடிச்சிடுங்க. அந்த மாதிரி 40 டேஸ் கண்டினியூஸாக எடுத்துட்டால் அவங்களுக்கு வந்து எந்த விதமான அனிமியா ப்ராப்ளம் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இது எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் சொல்லி நிறைய பேர் பயன்கட்டது. ஓகே, இப்போ இதோட வந்து இரும்பு சத்து மிகுந்த பேரிச்சம்பழம் இதையும் கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட வேர்க்கடலை, இது வந்து சுண்டல் வெரைட்டிங்க. நம்ம ஃப்ரெஷ் வேர்க்கடலை கிடைச்சாலும் அதை நம்ம வேக வச்சு தோல் எடுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது வந்து சுண்டல் வெரைட்டினாக்கா ராத்திரியே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ப்ரெஷர் குக்கரில் எடுத்துகிட்டு ஒரு 12 நிமிஷம் வெயிட் வச்சதுக்கப்புறம் வேகணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். எப்போவுமே இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சது எடுக்கிறப்போ சாஃப்டாக வேகணும், அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டேன், இப்போ இதில் போட்டுக்கலாம் பன்னீர். இது வந்து ப்ரோட்டீன் ரிச், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இதில் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ கடையில் கிடைக்கிறது இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட்டுக்காக நான் சேர்க்கறது வந்து சக்கரைவள்ளி கிழங்கு. நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் போடலாம், ஆனால் உருளைக்கிழங்கு விட சக்கரைவள்ளி கிழங்கு கேஸ் ஃபார்மேஷன் இருக்காது, இதில் கொஞ்சம் கூடுதலாக விட்டமின் ஏயும் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை வந்து கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஆனால் அதை வந்து குழம்புல ஊற்றிட்டேங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சாலடுக்கு கொஞ்சம் வெங்காயம் மாதுளை முத்தோடு சேர்றப்ப ஒரு டேஸ்ட் கொடுக்குது, அதனால் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ முதலே அதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் அடுத்ததாக சேர்க்க போகிறது பச்சை மிளகாய். இது வந்து எங்கள் சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு விழுதாக பண்ணி போடுங்க. இல்லை இந்த மாதிரி விதை எடுத்துட்டிங்கனாக்கா இதில் வந்து காரம் இருக்காது, நம்ம தேவைப்பட அளவு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் பாதி கொத்தமல்லி தழை இதுலேயே சேர்த்துறேன். விட்டமின் ஏ ரிச்சு, விட்டமின் சி ரிச்சு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு முழுமையான பலன் கொடுக்கும். பொதுவாக வந்து சேலடை வந்து குலுக்கி தான் விடுவாங்க, ரொம்ப அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ லேசாக கலந்து விடுறேங்க. இந்த மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கிற கரண்டி தான் எடுத்திருக்கேன். இந்த ஆயில் வந்து இதோட கோட் ஆகணும். எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சேலட் சாப்பிட்றப்போ ஒரு பவுல் நிறைய இது சாப்பிட்டிங்கன்னா இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மீல் பை இட் செல்ஃப். நம்ம வந்து வேறு ரெண்டுமே சாப்பிட வேண்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி சேலட் சாப்பிட்லாம். தேவையான எல்லா சத்துக்களும் இதுலேயே கிடைக்கும். ஆன்டி ஏஜிங், முக்கியமாக வந்து தோலில் சுருக்கம் விழாது, வயதான தோற்றம் ஏற்படாது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேன்சர் முதலான வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் மாதுளை முத்துக்கள் சேலட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகாப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு பவுலில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஒரு டீஸ்பூன் எண்ணெய், தகுந்த அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட மாதுளை முத்துக்கள் உதிர்த்ததை சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு அதில் பேரிச்சப்பழம் பொடியாக கட் பண்ணது, வேக வைத்த நிலக்கடலை கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சது பொடியாக அறிந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கத்தமல்லி தழையை அதிலேயே போட்டுருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மிக சுவையான மாதுளை முத்துக்கள் பன்னீர் சேலட் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு சில காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஒரு காம்பினேஷன். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க, தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பீங்க. எப்போதும் போல் இன்றைக்கி 3வது செக்மெண்ட்டில் நம்ம ஸ்டுடியோவில் வந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கற்பகவல்லி, வணக்கம்மா. வணக்கம் மேம். நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்டு, எப்போதும் போல் நான் கேட்குற கேள்விக்கு உங்கள் சார்பாக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம ஷோவில் வந்து நிறைய பேர் நிறைய லெட்டர்ஸ் மூலமாகவும் சந்தேகம் கேட்குறாங்க. இப்போ பொங்கல் முடிஞ்சு புது மஞ்சள் வந்திருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல கூட புது மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிட்டு ஒரு தோசை பண்ணமா. புது மஞ்சள் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், அதை வச்சுட்டு நம்ம வந்து ஆன்டி ஏஜிங்காக ஏதாவது ட்ரிங்க் பண்ணலாமா, இல்லை வேற எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அதனுடைய பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்றியா? கண்டிப்பா மேம். ஸோ ஃப்ரெஷ் மஞ்சள், புது மஞ்சள் அப்படின்னும் போது கரெக்டான சீசனல் மஞ்சள் தான், அது எல்லா டைம்லயும் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட சீசன், அதுவும் அந்த மெயினா பொங்கல்
அப்படிங்கிற டைமில் தான் உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா வரத்துக்கு. ஸோ அந்த ஃப்ரெஷ் மஞ்சளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் சீசன்லேயும் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேம். ஸோ மஞ்சள்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆன்டி ஏஜிங். ஸோ நீங்கள் எல்லாம் உங்களை மாதிரி எல்லாருமே வந்து மஞ்சள் தினமும் போட்டு குளிச்சிருப்பீங்க இல்லைங்களா ஃபேஸில். ஸோ ஆன்டி ஏஜிங், ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் நம்ம வந்து வயசான மாதிரி அந்த லுக் வந்து நமக்கு தெரியாது. இன்னொன்று மெயினாக வந்து கார்சினோஜெனிக் மேம், ஆன்டி கார்சினோஜெனிக் சொல்லுவோம். ஸோ டெய்லி நம்ம ஏதோ ஒரு எந்தாவது ஒரு பொருள் சமையலில் நம்ம அதை ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ வராமல் தடுக்கும் சக்தி, ஆமாம் அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ட்ரை மஞ்சளில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஃப்ரெஷ் மஞ்சளில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஜாஸ்தியாகவே நமக்கு கிடைக்குது ஓகேங்களா. குர்குமின் கண்டென்ட் வில் பி மோர், ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ ஆன்டி கார்சினோஜெனிக்காக அந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் இல்லை ஆன்டி ஏஜிங்காக இருக்கலாம், இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மஞ்சளில் நார்மல் மஞ்சளை விட ஜாஸ்தி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் சீசன் தான் ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கணும். ஸோ ஒரு சின்ன ஒரு ரெசிபின்னு சொல்லலாம், ஒரு ஜூஸ் மாதிரி மேம். ஸோ பொதுவாக வந்து நான் என்னோட இதுக்கு கிளைண்ட்ஸ்க்கெலாம் இது கொடுப்பேன் ஆன்டி ஏஜிங்க்கு, அதுவும் ஸ்பெஷலாக வந்து இந்த பிரைடல்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இது ரெகுலராக கொடுக்கறது அண்ட் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இன்க்ரீஸ் பண்ணும். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ என்னன்னா ஒரு சின்ன துண்டு ஆப்பிள் ஓகேங்களா, ஒரு ஹாஃப் லெமன், ஒரு பீஸ்ஃபுல் மஞ்சள் அதாவது ஃப்ரெஷ் மஞ்சள், அதோட ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் மேம். ஸோ இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி நல்ல மஞ்சள் மட்டுமே, ஆப்பிள் மஞ்சள் லெமன், அப்புறம் வேணும்னா டேஸ்ட்க்கு வேணா இப்ப சீசன்ல இருக்கிறதுனால ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நாலு மெயின், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஓகேங்களா அண்ட் கார்சினோஜெனிக் ஆன்டி கார்சினோஜெனிக்கும் கூட. ஸோ எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணணும் மேம், மெயினாக அதுதான். ஏன்னா அப்சார்ப்ஷன் ரேட் வந்து அப்போ ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் சேர்க்கக்கூடாது, அது வந்து ஆப்ஷனல். அதுதான் சில பேர் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை ஹனியோ அதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க, ஒயிட் சுகர் அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இதுதான் மெயின் ஷார்ட்னு சொல்லுவோம், நல்லா திக்கா ஒரு ஷார்ட் மாதிரி ஒரு, ஆமா அப்படி ரெகுலரா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஆன்டி ஏஜிங்கா இருக்கட்டும் நல்ல ஃபேஸ் வந்து மெயினா வந்து உங்களுக்கு நல்லா க்ளோயிங்கா கிடைக்கும் மேம். கண்ணு கீழே கருவளையம் எல்லாம் இருக்காது. ஆமா இது எல்லா அட்வான்டேஜ் எந்த ஸ்கின் ரிலேட்டடா இருந்தாலுமே சரி யூஸ் பண்ணிக்கிறது. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது ரெகுலரா கிடைக்கிறது இல்லை மேம் ஓகேங்களா, இந்த சீசன் மட்டும்தான்ங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து தினமே முகத்துக்கு பூசி குளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் எப்போதுமே. நம்ம நாட்டில் வந்து சமையலில் வந்து மஞ்சள் இல்லாததே கிடையாது. தால் வேகத்து பதிலிருந்து எந்த குழம்பு பண்ணாலும் எது பண்ணாலும் மஞ்சள் யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் அது உலக அளவில் எல்லாருக்கும் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறதை விட வெளிநாட்டில் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம். இப்போது நிறைய எக்ஸ்போர்ட் போகுது. ஆமாம் ஆனால் அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியம் கண்டிப்பாக, கலப்படம் இல்லாமல் இருக்கணும் அதுதான் இருக்கணும். ஸோ நம்ம எப்போ ஒரு கால் சிட்டிகை போடுற இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் தாராளமாக. அது வந்து நிறைய பேர் அந்த கலருக்காகவே குறைச்சிக்கிறாங்க. ஸோ கூடுதலாக போட்டுக்கிறது நல்லது தான், கூடுதலாக போட்டுக்கிறது நல்லது ஓகே. இப்போ நான் வந்து மஞ்சளில் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த புது மஞ்சள் கிடைக்கிறப்ப தோசை பண்ணி பார்த்துருக்கேன், குழம்பு பண்ணி பார்த்துருக்கேன், துவையல் பண்ணி பார்த்துருக்கேன், ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரிங்க்ல ட்ரிங்க் அந்த மாதிரி நெல்லிக்காயும் அதுவும் போட்டு ஒரு துவையல் பண்ணி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லை புது மஞ்சள் சாதம், லாஸ்ட் இயர் வந்து புது அரிசியும் புது மஞ்சள் வச்சுட்டு சாதம், இந்த தடவை புது அரிசி மிச்சம் இருக்கும் இல்லையா நம்ம பக்கம் வச்சுட்டு அதை வச்சுட்டு தான் நான் தோசை செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி அந்த சீசனில் கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் ஓகே. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நம்ம தெரிஞ்சதும் இருக்கலாம் தெரியாததும் இருக்கலாம், ஆனாலும் தெரிஞ்சுக்கிறதுல தப்புன்னு இல்லை இன்னொரு தடவை. அதனால் இந்த ஷோக்கு வந்ததில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கற்பகவல்லி, வணக்கம். தேங்க்யூ மேம். ஓகே தேங்க்யூ. இப்போது உங்களுக்கான கேள்வி, போன வாரம் ப்ரோக்ராமை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அதில் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நான் செஞ்ச குழிப்பணியாரத்தில் ரெண்டு கலருக்காக என்னென்ன சேர்த்தேன் மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு விதமான பேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் பண்ணேன், அந்த ரெண்டு பேட்டருக்கும் அந்த கலர் வரத்துக்காக என்ன சேர்த்தேன், இதுக்கான பதிலை எப்போதும் போல் நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம். அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, என்பி ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 632. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய பதிலை எழுதி அனுப்பலாம். எப்போதும் போல் மறக்காமல் உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இருக்கணும் உங்களுடைய பதிலோடு சேர்த்து. சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து மூன்று நபரை தேர்ந்தெடுத்து
பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்று பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். மற்றும் ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். இந்த வாரம் போட்டியில வெற்றி பெற்றவர்கள் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பரிசாக பெறுபவர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.